ஈரல் கிரேவி செய்ய போகிறோம். ஒரு ஆட்டோட இது எடுத்து செய்கிறோம், நம்ம ஈரல ஒரு ஆட்டோட ஈரல் எடுத்து செய்கிறோம். பாருங்கள் கட் பண்ணிக்கலாம், நாங்கள் ஈரலாம் கட் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஈரல கட் பண்ணி போகிறோம், இப்போ நல்லா கழுவி கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம், ஆட்டு ஈரல் கிரேவி பண்ண போகிறோம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அதில் ஒரு மூணு போட்டிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் வச்சுருக்கோம். அதில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பெருசாக கட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. கருவாட்டில் சேர்த்துங்க. தக்காளி பேஸ்ட் சேர்த்துங்க. உப்பு கல் உப்பு இது கல் உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி பயிர் நல்லா உடஞ்சி வரும், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஈரல் சேர்க்கலாம். நல்லா வதங்கி விடுங்க, நல்லா கிண்டி வச்சுருங்க. நல்லா கிண்டி விடுங்க, நல்லா கறி நல்லா வேகட்டும். ஈரல் நல்லா வெந்துச்சுன்னா நல்லா இருந்தால் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இப்போ கறி மசாலா போட்டுக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து தக்காளி பழம் நசி ஒரு உப்பு போட்டுக்கோம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி நம்ம ஒரு ஸ்பூன். நம்ம இப்போ அரை சொம்பு தண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம கொதிக்கிட்டோம், ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும், கொதிச்சுட்டோம். அங்கிட்டையும் கொதி இருப்பாருங்க. ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே ஃபெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களாம் நல்லா சாப்பிடுவோம் இந்தமாரி செஞ்சு கொடுத்தா. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குதே, சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாருங்கள்.